உலகமே விரும்பி பார்த்துட்டு இருந்த சமையல் ஷோன்னு சொன்னால் அது நம்ம குக்க வித் கோமாளியாக தாங்க இருக்க முடியும். நேற்று நடந்த குக்க வித் கோமாளி சீசன் டூன்ற ஃபைனல் போட்டியானது மக்களுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கு. இதில் யார் வேண்டாலும் மக்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் நேற்றையோட இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுன்றது மக்களுக்கு பெரிய கவலையாக தாங்க இருக்கு. நேற்று நடந்த இறுதி ஷோவில் கனியக்கா குக்க வித் கோமாளி சீசன் டூன்ற டைட்டில் வின்னரை அனௌன்ஸ் பண்ணின உடனே நம்ம கனியக்காட ஃபேஸை பார்க்கணுமே, 1000 வோல்ட்ஸ் பல்ப் மாதிரி அவ்வளவு பிரகாசமாக இருந்துச்சுங்க. அப்புறமா வைல்ட் கார்ட் மூலம் உள்ள வந்த நம்ம ஷகிலாமா 2வது இடத்தை பிடிச்சது அவங்களோட ரசிகர்கள் எல்லாருக்கும் செம சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் 3வது இடத்தை நம்ம அஸ்வின் பெற்றுக்கொண்டாரு. அஸ்வினுக்கு டைட்டில் வின்னர் கிடைக்காதது நம்ம அஸ்வினோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸுக்கு கவலையாக இருந்தாலும் கூட 3வது இடம் கிடைச்சது ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷம்தான். இதில் என்ன கவலைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாரும் எதிர்பார்த்த நம்ம பாபா பாஸ்கர் மாஸ்டருக்கு டைட்டில் வின்னர் கிடைக்கலங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது 3வது இடம் கூட கிடைக்கல. இதனால் நம்ம பாபா பாஸ்கர் ரசிகர்களுக்கு கவலைண்டானும் நம்ம மாஸ்டர் நல்ல சந்தோஷமாக தான் இருந்தார். இதில் இவர் எல்லோரும் என் குடும்பம் தாங்க, யார் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் என்று கூறியிருந்தார். இதை கேட்ட ரசிகர்கள் குக்க வித் கோமாளி ஷோ இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே ஒரு குடும்பம் தான் என்று வாழ்த்துக்கள் எல்லாம் கூறி வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கனியக்கா ஜெயித்த விருதுகளை மக்களுக்கு இது உங்களால் கிடைச்ச விருது தான் என்று கூறி தேங்க் பண்ணியிருக்காங்க. குக்க வித் கோமாளி ஷோ முடிஞ்ச கையோட விஜய் டிவி அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் வெளியிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்தா பிக்பாஸ் சீசன் தாங்க. இதை பார்த்த மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதை பற்றிய உங்களது கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே எங்கள் சினிமா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள்.